அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, திடீர்னு ஏற்படக்கூடிய தலைவலி, அதாவது வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸோ அது சம்மந்தமாக பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறோம், ஒரு இம்பேலன்ஸ் அது முடிச்சது உடனே வந்து ட்ராவலிங் முடிஞ்ச உடனே ஒரு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை, தலை சுற்றுலா மாதிரியான ஒரு ஃபீலு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பாய்ச்சிருக்கேன். தலை சுற்றல் அப்படின்றது காரணம் பல காரணங்களை சொல்லலாம். இப்போ சொன்ன மாதிரி பைக்கில் போகிறது, வெளியே போகிறதுலாம் அந்த வெயிலின் காரணமாக ஏற்படக்கூடிய தலை சுற்றல். சிலருக்கு தூங்கி எழும்போதே பெட்டில் எழுந்திரிச்சுட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே தலை சுற்றல் ஏற்படும். இந்த மாதிரி தலை சுற்றலுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் மூளைக்கு தேவையான இரத்த அழுத்தம் வந்து குறைவாக ஏற்படும். மூளைக்கு இரத்த அழுத்த இரத்தத்தில் ஆக்சிஜனும் கொழுப்பும் தான் மூளைக்கு சக்தி எடுக்கும். அப்போ அந்த பிராணம் வந்து குறைஞ்சா கூட நமக்கு தலை சுற்றல் வரும். சில நேரங்கள் வந்து உட்காந்துருவாங்க, உட்காந்துட்டு ஒரு சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்துடும், அப்படியே எனக்கு வந்து சரியாயிடுச்சு இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு வந்து இது சும்மா அந்த ரத்த மூளைக்கு போகக்கூடிய ரத்தத்தில் வந்து அழுத்தத்தில் வந்து குறைவு ஏற்படுகிறது. அப்போ என்னென்னா, நம்மளுடைய உடம்புடைய இயக்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இண்டிகேஷன் பண்ணுறது. நம்ம உடம்புல வந்து ஒரு அறிகுறி வருது அப்படின்னா அந்த அறிகுறி நோய் இல்லை, தலை சுற்றல். அதுக்கான காரணம் எதோ ஒன்று உருவாக போகுது, முன்னாடியே நம்ம இதே வந்து தொடர்ந்து அந்த தலை சுற்றல் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே அந்த தலை சுற்றல் இருக்குன்னு எனக்கு எங்கே பார்த்தாலும் சரியாகுன்னு சொல்கிறவங்களுக்கு தொடர்ந்து அக்குபஞ்சல் பண்ணீங்கன்னா முழுமையாக சரியாயிடும். சரிங்க, எமர்ஜென்சியில் இருக்கக்கூடிய தலை சுற்றல் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சரியாயிடும் அக்குபஞ்சல் புள்ளிகள் அப்படின்னா, மேல் உதட்டுக்கு சென்ட்ரு பகுதியில் நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கங்க, போதுமானது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பழ ஜூஸு, ஒரு ஏன் இயற்கையாக சாப்பிடணும் அப்படின்னா, உடனே உயிர் சக்தி வந்து ரத்தத்தில் உடனே வேகமாக எடுத்துக்கும் போது மூளைக்கு தேவையான சக்தி கூட கிடைக்கும். ஏன்னா மூளையுடைய சக்தி குறைபாடு கூட வெளிப்படுத்துகிறாங்க ஒரு தலை சுத்தம் இருக்கலாம். ஸோ இமிடியேட்லி நமக்கு வந்து உடனே ரத்தத்தில் கலக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இயற்கை ஜூஸுகள் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சிடாதீங்க, அது மேலும் தலை சுற்றுல அதிகப்படுது. இந்த முறையே இந்த அக்குஞ்சல் புள்ளியும் இந்த முறைகளில் ஜூஸ் வரையிலும் காலை எலுமிச்சம்பழத்தினால லைட்டாக உப்பு போட்டு கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா கூட இமிடியேட்லி உங்களுக்கு ரியாக்ட் உடனே மாறும். இல்லை ஒரு இனிப்பான பழங்கள் கூட ரெண்டு பேரிச்சம்பழம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஜூஸ் பண்ணி கூட நீங்கள் குடிச்சிங்கன்னா இமிடியேட்லி மாறும். உங்களுக்கு என்ன வீட்டில் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.